என்னோட நிலைமையை கொஞ்சம் பாருங்களேன். எப்படி ஸ்னோவுக்குள்ளே மாட்டிட்டேன், எப்படி கொட்டி போய் ஜாக்கெட்டெல்லாம் ஸ்னோ வந்து எப்படி கொட்டி போய் இருக்குன்னு பாருங்கள். எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஃபின்லாந்து தமிழன். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஃபின்லாண்டில் வந்து 2024 பயங்கர பனி, அதாவது ஸ்னோ வந்து கொட்டிகிட்டே இருக்குது. இந்த வருஷம்தான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஃபின்லாண்டில் வந்ததுக்கு இப்படி ஸ்னோவை பார்க்குறேன். இவ்வளோ ஸ்னோ கொட்டிகிட்டே இருக்குது இருக்கா. நான் இன்றைக்கி இந்த வீடியோ எடுக்கிற டைமில் -1 தான் நிற்குது. ஆனால் வந்து ஒரு கொஞ்சம் காற்றோட கூடின ஸ்னோ வந்து அடிச்சிட்டே இருக்குது. அதைத்தான் உங்களுக்கு காட்டுவோன்னு நினச்சேன். இது இப்போது என்னோடய வீட்டுக்கு முன்னுக்கு தான் நிற்கிறேன். இங்களை பின்னுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்னோ கொட்டி அப்படியே ரோட்டு ஃபுல்லாக கிட்டத்தட்ட எத்தனை அடி உயரம்னு சொல்ல முடியாது. எங்களோட ஊரில் எல்லாம் குளங்களுக்கு அந்த பண்டடிக்கிறேன்னு சொல்லுவாங்க. இப்படியே உயரத்துக்கு மண்ணை நிரப்பி விட்டுருப்பாங்க. அந்த மாதிரிக்கு ரோட்டு ஃபுல்லாகவே ஸ்னோவை வந்து அப்படியே வலிச்சு குமிச்சு விட்டுருக்காங்க. அதை உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்றத பாருங்களேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாமே நடப்பாதை தான். இந்த சைட் எல்லாமே நடப்பாதை. நடப்பாதை அப்படியே ஸ்னோவெல்லாம் க்ளீன் பண்ணி இந்த மாதிரி இந்த உயரத்துக்கு இந்த என்னோடய வீட்டு பக்கத்து வேலி தான், வேலின்ற உயரத்துக்கு இப்படியே ஸ்னோ வந்து அப்படியே குமிச்சு விட்டுருக்காங்க ரோட்டு சைட்டால். ரோட்டு ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்குது. இந்த வருஷம் வந்து இந்த ஸ்னோ வந்து கூடுதலாக வந்து இவ்வளவுக்கு வந்துட்டு இருந்தால் இந்த ஸ்னோ வந்து அப்படியே பெரிய வாகனங்களில் டோசர் மூலமாக ஏற்றி கொண்டு போய் கடல் பக்கங்களில் கொட்டிடுவாங்க. ஏனென்றால் ரோட்டில் இடம் இல்லைன்னு சொல்லி, இப்போ நடந்து போகிறதுக்கு பாதைகள் இருக்காதுன்னு சொல்லி கொட்டிடுவாங்க. ஆனால் இந்த வருஷம் வந்து அந்த மாதிரிக்கு எதுவுமே செய்யலை. ரோட்டிலே அப்படியே குமிச்சு குமிச்சு விட்டுருக்காங்க. மேபி கவர்மெண்ட் வந்து காசை சேவ் பண்ணுறாங்க போல் கிடக்குது, அதனாலேயும் இருக்கலாம். இப்படி வந்து அப்படியே குமிச்சு விட்டுருக்காங்க. இந்த சைட்டை பாருங்களேன். இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஈவினிங் 4 மணி இருட்டிட்டுது, லைட்டாக இருட்டு வந்துட்டுது. இப்படியே ஸ்னோ வந்து அப்படியே குமிச்சு குமிச்சு விட்டுருக்காங்க. அப்படியே என்னோடய வீட்டு சைட்டால் இருக்கக்கூடிய பின்பக்கத்துக்கு நான் அப்படியே போயிட்டுருக்கேன். அதில் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த சைட் எல்லாமே ஸ்னோ வந்து அப்படியே கொட்டி பெரிய உயரத்துக்கு வந்து குமிச்சு விட்டுருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு சில நேரம் பார்க்கும்போது நிறைய ஸ்னோ இருக்கிற மாதிரிக்கு தெரியும். இதெல்லாம் கொஞ்சம் ஸ்னோ தான், இதோட கூட தான் இப்போ ஸ்னோ கொட்டினா அப்படியே குமிச்சு விட்டுருப்பாங்க. பெரிய மலை மாதிரி இருக்கும். அதெல்லாமே அள்ளி கொண்டு போய் கடலுக்குள்ள அப்படியே வீசிடுவாங்க. வீடியோவில் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, காற்றோட கூடின ஸ்னோ தான் வந்து அப்படியே அடிச்சிட்டு இருக்குது. அப்படியே காற்றோட சேர்ந்து ஸ்னோ. இப்போ நாங்கள் வந்து ஊரில் எல்லாம் மழை பெஞ்சால் அப்படியே காற்றும் புயலுமா மழை அடிக்குதுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரிக்கு தான் இங்கே பார்த்திங்கன்னா ஸ்னோ வந்து அடிச்சிட்டு இருக்குது. என்ன பார்த்தீங்கன்னா தெரியும், தலைக்கெல்லாம் தொப்பியெல்லாம் போட்டு தான் வந்திருக்கேன். ஏன்டா கண்ணுக்கு ஸ்னோ வந்து அடிச்சிட்டே இருக்கும், கதைக்க முடியாது. அதனால் இப்படியெல்லாம் ஃபுல்லாக கவர் பண்ணி தான் வெளியில் போகணும். பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறாக்கள், வேலைகளுக்கு போகிறாக்களுக்கெல்லாம் பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறதெல்லாம் சரியான பயங்கரமாக இருக்கும். வெளிநாட்டு வாழ்க்கை இப்படி தான் இருக்கும். அதுவும் ஸ்கண்டினேவியனில் இருக்கிற நாடுகள் வந்து குளிர் கூட, ஸோ ஸ்னோவும் வந்து கூடவாக இருக்கும். இப்போ விண்டர் டைமில் வந்து இப்படியான கஷ்டங்கள் வந்து நிச்சயமாக இருக்கும். இந்த ஸ்னோலையும் சைக்கிளில் போகிறாங்க பாருங்கள், ட்ரக் தெரியுதான்னு பாருங்கள். எந்த பக்கத்தால் வாகனம் போகும், எந்த பக்கத்தால் வரமுண்டே தெரியாது. ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு ட்ரக்கை வச்சு தான் வாகனங்கள் எல்லாமே ஓடுற மாதிரிக்கு இருக்கும் விண்டர் டைமில். எல்லாம் சொல்லுவோம்ல சிறு துளி பெருவெள்ளம்ன்ற, அது வந்து பெரிய பெரிய மலை துளியாக பட்டு விழுந்துச்சுன்னா அது பெரிய தாக்கத்தை கொடுக்காது. இந்த சின்ன சின்னனாக சிறு துளியாக வந்து மழை பெஞ்சிச்சுண்டா பெரிய வெள்ளம் வர்ற மாதிரிக்கு, இப்படி சின்ன சின்னனாக ஸ்னோ கொட்டுதில்லை. இதுதான் கொஞ்சமே கொஞ்சம் கூடுதலான ஆபத்துன்னு சொல்லலாம் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்டா இப்படி கொட்டுறது
கூட ஸ்னோவாக இருக்கும். இப்போ இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முதல்ல பயங்கர ஸ்னோ, எவ்வளோ எத்தனை சென்டிமீட்டர் கணக்கு மில்லிமீட்டர் கணக்கு எனக்கு சொல்கிறது தெரியலை, ஆனால் வந்து என்னோடய முழங்கால் அளவுக்கு இருந்துச்சு ஸ்னோ. ரோட்டெல்லாமே அப்படி ஸ்னோவாக இருந்துச்சு. நாங்கள் இப்போ மெயின் ரோட் பக்கமாக போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு காட்டுறேன். மெயின் ரோட்லேயே எவ்வளோ ஸ்னோ இருக்குன்னு காட்டுறேன் உங்களுக்கு. ரெண்டு சைட்டுக்கும் ஸ்னோ அப்படியே குமிச்சு விட்டுருக்காங்க. ஆனால் ரோட்டில் வந்து கார்கள் போன பாதைகள் எல்லாமே இப்படி தான் டயர் போய் போய் அந்த வெள்ள ஸ்னோவாக இருக்காது, இப்படி ஊத்தையாக போய் ஒரு ப்ரௌன் கலர்லாம் ஸ்னோ இருக்கும். ஒரு மணலில் வந்து கார் ஓடுனா எப்படி கஷ்டமாக இருக்குமோ அதே மாதிரி கஷ்டமாக தான் இருக்கும். இங்கால அப்படியே பாருங்கள், ரோட்டில் ஒரு மூன்று சின்ன பிள்ளைகள் வந்து நடந்து வராங்க. ஃபின்லாண்டில் வந்து சின்ன பிள்ளைகளெல்லாம் இப்படி பேரண்ட்ஸ் தான் வந்து கூட்டிகிட்டு போகணும் வேண்டி இல்லை, அவங்களே நடந்து ஸ்கூல் போய் தனியாக வருவாங்க. ஃபின்லாண்டில் கூடுதலாகவே சேஃப்டி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும், அவங்களுக்கு எந்த பயமுமே இருக்காது. 9 நாள் நின்றுவேன், நானே பாத்ரூம் போவேன், நானே உட்காருவேன், நானே படுப்பேன். 7 வயசு 8 வயசுலேயே ஸ்கூலாலேயே சொல்லிடுவாங்க அவங்களுக்கு இன்னொரு ஃபோன் கொடுக்க சொல்லி, அந்த ஃபோனை வச்சுட்டு அவங்க ஸ்கூல் போவாங்க வருவாங்க, பஸ்ஸில் கூட போய் வருவாங்க. இப்போ ரோட் க்ராஸ் பண்ணுற டைமில் எல்லாமே இப்போ காரில் போனாங்கன்னா போனால் கூட அவங்க வந்து விட்டு கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டில் வந்து இங்கே நடந்து போகிறாக்களுக்கு ஃபஸ்ட் உரிமை வந்து இருக்கும், அதனால தான் இந்த சின்ன பிள்ளைகள் கூட தனியாக நடந்து போகிறாங்க. இந்த சைட்டில் பாருங்களேன், இப்போது என் முழங்கால் அளவுக்கு இருக்குது இந்த ஸ்னோ வந்து அப்படியே குமிச்சு விட்ருக்காங்க. இந்தல உயரத்துக்கு இருக்குது, ரோட்டில் இருந்து எவ்வளோ உயரத்துக்கு இந்த ஸ்னோ வந்து குமிச்சு விட்ருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு இதில் வீடியோவில் பார்க்கும்போது எத்தனை மணி போல தெரியுது, இதெல்லாம் பார்த்தா 4 மணின்னு சொல்லுவீங்களா? ஏதோ 6 மணி மாதிரி இருக்குது, 6-7 மணி மாதிரி. இப்படி பஸ்ஸை வந்து பஸ் வரும்போது பஸ்ஸை வந்து மறைச்சமுண்டா பஸ் நிற்கும். ஆனால் விண்டர் டைமில் ஒரு பிரச்சனை இருக்குது, பஸ் வந்து சரியான டைமுக்கு வராது, ஏனெண்டா கொஞ்சம் கொஞ்சம் 1 நிமிஷம் 2 நிமிஷம் வந்து லேட்டாகி அந்த மாதிரிக்கு தான் வரும். ஆனால் வந்து இந்த குளிர்லேயும் வந்து இந்த பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணி பார்த்துக்கொண்டு நிற்கத்தான் வேணும். இதில் பார்த்திங்கன்னா பஸ் டைமுகள் எல்லாமே இதில் போட்டிருப்பாங்க. ஏன் லேட்டாகி வரமெண்டா இந்த ரோட்டை பார்த்திங்கன்னாவே தெரியும், இந்த ரோட்டெல்லாமே அப்படியே ஸ்னோ கிடக்கிறபடியாக அது வந்து பஸ் வந்து ஒழுங்காக ஸ்பீடாக அந்த ஸ்பீட் லிமிட்டுக்கு ஓட முடியாது. இப்போ 40 ஸ்பீட்லாம் ஓடணும்டா 30லாம் ஓடுற மாதிரிக்கு இருக்கும், இவ்வளோ ஸ்னோவாக இருந்துச்சுண்டா. இப்போ 4 மணி இந்த வேலையில் முடிஞ்சு போகிற டைம்ன்றதால நிறைய கார்கள் போயிட்டுருக்குது. அப்படியே நான் வந்து உங்களுக்கு இன்னும் ஒரு கொஞ்சம் தூரம் நடந்து போய் ரோட்டின்ற நிலைமைகளை உங்களுக்கு காட்டுறேன், எப்படி ஸ்னோவெல்லாம் கிடக்குதுன்றத. வீடியோவில் ஏதாவது கொஞ்சம் புள்ளி புள்ளியாக தெரியும்டா, ஸ்னோ வந்து அப்படியே கேமரா கடிச்சிட்ருக்கபடியாக கொஞ்சம் தண்ணி துளிகள் வந்து கேமரா லென்ஸில் பட்டு கொண்டிருக்குது, அதனால் கொஞ்சம் மார்க்காக தான் தெரியும் வீடியோவில். இதில் பார்த்திங்கன்னா தெரியும் ஸ்னோ வந்து எவ்வளோ உயரத்துக்கு, இந்த முழங்காலுக்கு மேலே இருக்குது ஸ்னோ, அந்த மாதிரிக்கு உயரத்துக்கு அப்படியே ஸ்னோ வந்து குமிச்சு விட்ருக்காங்க. ஸ்னோ என்ன தான் பார்த்தா கொஞ்சம் வடிவாக இருந்தாலும் வாழ்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். அதை வந்து க்ளீன் பண்ணுறதும் சரி, ஸ்னோ டைமில் வலிக்கிட்டு போகிறதுக்கும் சரி, எல்லாத்துக்கும் டைம் எடுக்கும். போக போக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அப்படியே நல்லா இருட்டி கொண்டு போகுது. இப்படி தான் ஃபின்லாண்டு வெதர் வந்து இருக்கும். அதை விட இன்றைக்கி இந்த வீடியோ எடுக்கிற டைமில் செம்ம குளிர்ன்றது நான் சொல்ல மாட்டேன், இது -1 தான் நிற்குது, இதை விட -20-25 வந்தால் தான் நல்ல குளிர்னு நான் சொல்லுவேன். இப்போ -1, ஆனால் இந்த சூறாவளி மாதிரி ஒரு பனியை வீசிகிட்ருக்கு, ஸ்னோ வந்து வீசிகிட்ருக்கபடியாக அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதாவது வெளியில் இப்படி வெளியில் போய் இப்படி பஸ்ஸில் போகிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், மற்றபடி ஓகே. ஏண்டா இது நார்மல் குளிர் டெம்பரேச்சரை சொல்கிறேன், இது கொஞ்சம் பஸ்ஸுக்கு நிற்கும்போது முகத்துக்கு அடிக்கிற மாதிரி இருக்கும். இப்படியான கஷ்டங்களும் வெளிநாட்டில் இருக்குன்றது தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வெளிநாட்டுக்கு போகிறேன் எனக்கு சினோவில் குதிக்கணும்னு நிற்பாங்க, அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஃபின்லாண்ட் தமிழன் யூடியூப் சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை
உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஃபின்லாந்து தமிழன். பாய் பாய்.